அர்டிகேரியா அதோட அதர் நேம்னு பார்க்கும்போது நிட்டில் ரேஷ் ஹேவ்ஸ் வீல்ஸ். இது வந்து ரொம்ப காமனானது, 10-15% பாப்புலேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இது வந்து லைஃப் டைமில் எப்போ வேணால் வரலாம், இல்லாட்டி மொத்த லைஃப் டைம்லேயுமே வந்துட்டு இது இருக்கலாம். காமனாக எப்போ இருக்கும்னு பார்க்கும்போது பியூபர்ட்டிலையும் அடோட சென்ஸ்லையும் இருக்கும். இப்போ இதனோட ஈட்டியாலஜின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் பார்க்கும்போது பெனிசிலின், ஆஸ்பிரின், சலிசைக்ளேட், டாட்டரின், அப்புறம் பென்சோயிக் ஆசிட்னால வந்துட்டு இருக்கலாம். அப்புறம் ஃபுட் அலர்ஜின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் பீநட், சீ ஃபுட், மஷ்ரூம், க்ளூட்டன் அலர்ஜி, பிரிஞ்சல், மில்க் ப்ராடக்ட், எக்கு, ஹாட் ஸ்பைசிஸ், புட்டு, ஸ்ட்ராபெரி, டீ, காஃபி அதிகமாக எடுத்துக்கிறதுனால வந்துட்டு ஃபுட் அலர்ஜி வரலாம். அதுக்குனால அர்டிகரி வரலாம். ஃபுட் அடிக்டிவ்ஸ், சாக்ஷரன், ஈஸ்ட், இன்செக்ட்ஸ், பேராசைட்ஸ். இன்செக்ட்ஸ்னு பார்க்கும்போது பைட்ஸ், ஜெலி ஃபிஷ், கேட்டர்பில்லர்ஸ், பேராசைட்ஸ், ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம், டைப் வார்ம், ஃபிலரியசிஸ். அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு பார்க்கும்போது ஏஞ்சியோடிமா, பாடி ஃபுல்லுமே வந்து வீங்கி அரிப்பு எடுத்துக்கும். அடுத்து வந்து கோல்டு அர்டிகேரியான்றது வந்துட்டு வின்டரில் வந்துட்டு வரும். இதை டெஸ்ட் பண்ணுறக்கு ஐஸ் கியூபை வந்துட்டு உடம்புல வந்து போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அலர்ஜி கிராஸ்ன்றது வந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ். இன்ஹெரிட்டட் டிஸார்டர்னு பார்க்கும்போது எஸ்எல்இ, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஹைப்போகேமோக்ளோபினிமியா, ஃபோக்கலான செப்சிஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பதவுது, அதாவது இயர், லங்கு, நோஸு, அங்கேருந்து வந்து மிச்ச இடத்துக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் மூலியமாக பரவுறது. அப்புறம் பிளான்ட்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டிங்கிங் பிளான்ட்ஸ், பர்டிகுலராக அந்த அர்டிகேரியா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். இப்போ இதனோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சிலது அக்யூட்டாக இருக்கலாம், க்ரானிக்காக இருக்கலாம், அதாவது ஃபியூ ஹார்ஸ்லேருந்து ஃபியூ டேஸ் வரைக்குமே வந்துட்டு அர்டிகேரியா இருக்கலாம், இல்லாட்டி 6 வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து க்ரானிக்காக இருக்கலாம். லோக்கலைஸ்டாக ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கலாம், ஜென்ரலைஸ்டாக உடம்பு முழுக்கவும் வந்துட்டு அரிப்பு தடிப்பு இருக்கலாம். இப்போ இதனோட டைப்ஸ்னு பார்க்கும்போது கோலினர்ஜிக்கான அர்டிகேரியா, அதாவது ஹீட், எமோஷன், ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது. அடுத்து வந்து சோலார் அர்டிகேரியா அப்படின்னு பார்க்கும்போது சன்லைட் எக்ஸ்போஷர்னால வரக்கூடியது. அடுத்து கோல்டு அர்டிகேரியா வந்துட்டு வின்டர் டைமில் வந்துட்டு வரக்கூடியது. சைன்ஸ் சிம்டம்ஸ்னு பார்க்கும்போது ரோஸ் இல்லாட்டி ரெட் கலரில் எரித்துமெட்டஸ் மேக்யூல்ஸ் வந்துட்டு வரும். பேல் வீல்ஸ்ன்றது வந்துட்டு டெவலப் ஆகும். அது ஏசமெட்ரிக்காக இர்ரெகுலரான ஒரு ஷேப்னோட பேர்னிங் சென்சேஷனோட தான் வந்துட்டு இருக்கும். அது வந்து ஃபியூ ஹார்ஸ் இல்லாட்டி டேஸில் வந்துட்டு மறைஞ்சிடலாம். பிளான்ச்சிங் எரித்திமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த எரித்திமா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ரெட் கலர் வந்துட்டு பேலாக வந்து மாறிட்டு அப்புறம் நார்மலான ஒரு ரெட் கலராக வந்துட்டு மாறிடுமா. நான் பிளான்ச்சிங் எரித்திமான்னு பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து எரித்திமாவில் தந்தும் கூட அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னா அது நான் பிளான்ச்சிங் எரித்திமான்னு வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா டெர்மோகிராஃபிசம் இல்லாட்டி ட்ரிப்பிள் ரெஸ்பான்ஸ் ஆஃப் லூயிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெட் லைன் வரும், அந்த ரெட் லைனை சுற்றி ஒரு ஃப்ளேர் வரும், அதாவது அந்த ரெட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வீல் வந்துட்டு டெவலப் ஆகும், அதாவது எக்ஸ்பேண்டட் ஏரியா வந்து தடிச்சிட்டு இருக்கும். ஹிஸ்டமைன்றது வந்துட்டு அதிகமாக இருக்குமா. இதனோட பெத்தாலஜின்னு பார்க்கும்போது கேபிலரிஸ் எல்லாமே டைலேட் ஆகும், அதுக்கப்புறம் சீரம் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும் ஸ்கின்னுக்கு அடியில், அதனால ஒரு ரெட் லைன் ஃபார்ம் ஆகும். சீரம் வந்து டெர்மஸ் கடியில் இருக்கிறனால ஒரு வீக்கமும் அதுக்கப்புறம் ஊசிங்கும் வந்துட்டு வரும். மாஸ் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும், இம்யூனோகுளோபின் இ அதுக்கப்புறம் ஜி எல்லாமே வந்துட்டு எலிவேட் ஆகுது. அப்புறம் மீடியேட்டர்ஸ் லைக் ஹிஸ்டமின், செரட்டோனின், பிரெடிகினின் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் H1H2 ரிசெப்டர்ஸ் வந்துட்டு ஸ்கின் பிளட் வெசல்ஸில் ஸ்டிமுலேட் ஆகுது. இதனோட டயக்னோசிஸ்க்கு கிளியரான ஹிஸ்ட்ரி, ஹெரிடிட்ரி ஹிஸ்ட்ரி, ஃபோர்செப்ஸ் செப்சிஸ் ஹிஸ்ட்ரி கேட்கணும்.